நமச்சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம். உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு நிறுவன தலைவர் சீனிவாசன். உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு ஏறத்தாழ 2020 பத்தாம் மாதம் 5ஆம் தேதி முறையாக அரசு சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் அரசு மூலியமாக பதிவிட்டு அதற்கேற்ற அடிப்படையில் ஆடிட்டிங் ப்ளஸ்ஸு டேக்ஸ் உள்பட இப்போ தயார் செய்து நாங்கள் நடைமுறையில் கொண்டு வந்து செஞ்சு கொண்டிருக்கின்றோம். இந்த உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு உருவாகிய தருணம் என்னவென்றால், ஏறத்தாழ நாங்கள் வந்து 35 ஆண்டுகளாக இந்து சமூகத்திற்காகவும் இந்து ஆலயங்கள் சீரமைப்பதன் அடிப்படையிலும் இந்து கோவில்கள் கட்டுமான பணி சுமார் 11 கோவில் கட்டி நான் கும்பாபிஷேகம் செய்துள்ளேன். என் தலைமை மக்களோடு இணைத்து அந்த ஒருங்கிணைத்து செஞ்சுருக்கேன். அதே போல் ஏறத்தாழ ஒரு 200 திருமணங்கள் இலவச அதாவது ஆதரவற்ற திருமணங்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு கொண்டு இருக்கின்றேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உலகம் அப்படி என்ற அடிப்படையில் நாங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தோம்னா உலகம் என்ற பெயர் எந்த ஒரு அமைப்பிலையும் இல்லை. அதனால் இந்த உலகளாகிய பாதிக்கப்படுகின்ற உலக அடுத்த நாடுகளெல்லாம் பாதிக்கப்படுகின்ற எங்களுடைய இந்து சமூகம் இந்து சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு. இந்த அமைப்பின் கோட்பாடுகள் அடிப்படையில் ஆதரவற்ற ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வது, அதாவது மெயின் முதல் எங்களுடைய தீர்மானம் என்னன்னா பழுதடைந்த ஆலயங்கள் இன்னைக்கு பார்க்க போனால் தமிழ்நாடு மட்டுமல்ல உலக அளவில் பார்க்க போனால் லட்சக்கணக்கான ஆலயங்கள் காணாமல் போகிற அடிப்படையில் இருக்கு. அந்த ஆலயங்களுக்கெல்லாம் தகுந்த முறை இன்னும் கொடுக்கல, இன்னும் தகுதி இன்னும் எடுத்து கொடுக்கின்ற அளவிற்கு எங்கள் இந்து சமூகத்திற்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் இப்போ மத்திய அரசு ஆளுகின்ற ஆளுமையில் இருக்கின்ற மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரதமர் இதில் வந்து தலையிட்டு இங்கு உலகளாகிய அளவில் இருக்கின்ற நம்முடைய இந்து ஆலயங்களுக்கும் இந்து மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது இந்திய நாடு என்று இந்து ஏறத்தாழ 80-85% உள்ள நம்ம இந்து மக்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் இந்துக்களுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, இந்து ஆலயங்கள் சீரமைப்பது மட்டுமல்ல, இந்து ஆலயங்களிலிருந்து இருக்கின்ற சிலைகள் காணாமல் எத்தனையோ சிலைகள் லட்சக்கணக்கான சிலைகள் காணாத போகின்ற அடிப்படையில் வரலாற்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் செய்கின்றோம். அதனால் அந்த உழவார பணி செய்து அந்தந்த ஆலயங்களுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து ஒளி ஊட்டுவது இந்த பணி செய்வது. அதே போல் தனிநபர்கள் இந்த மாதிரி கோவில்கள் சீரமைப்பு செய்ய முடியாமல் அந்த இடத்த